வணக்கம் மக்களே, நம்ம சேலத்திற்கு புதிய வரவு டிஎன்சி சினிமாஸ். அதை நோக்கி தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். அதற்கு முன்னாடி இன்னொரு புதிய வரவான இந்த அணைமேடு பாலம், அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப காலமாகவே அம்மாப்பேட்டை மக்களின் கோரிக்கை, ரொம்ப வருஷமாக கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. டிஎன்சி சினிமாஸ் ஆல்ரெடி கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ் செயினாக உருவாகி கொண்டிருக்கும் இந்த டிஎன்சி சினிமாஸ் நம்ம சேலத்தில் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அழகாபுரத்தில் பழைய ரத்னவேல் கல்யாண மண்டபம் நம்ம சேலம் மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் இப்போ புதுசாக ரத்னா ஸ்கொயர் அப்படின்ற ஒரு மாலை கட்டிகிட்ருக்காங்க. அதில் இரண்டாவது ஃப்ளோரில் தான் இந்த டிஎன்சி சினிமாஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டிஎன்சி சினிமாஸ் நம்ம சேலத்தில் ROX என்ற பெயரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 ஸ்க்ரீன், 4 ஸ்க்ரீன்லேயும் டால்பி அட்மாஸ் எனேபிள்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலத்தில் முதன்முறையாக ரிக்ளைனர் சீட்லாம் கொண்டு வந்துடுறதா சொல்லியிருக்காங்க. அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் சிக்னலில் இருந்து பார்த்தாலே ரத்னா ஸ்கொயர் தெரியும். மால் மொத்தம் 4 ஃப்ளோருங்க, பார்க்கிங் 2 ஃப்ளோரு. 4 ஃப்ளோரில் ரெண்டாவது ஃப்ளோரில் தான் நம்ம டிஎன்சி சினிமாஸ் இருக்குது. மீதியுள்ள தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியலை. பார்க்கிங்க்கு குறையே இல்லை. இன்றைக்கி முதல் நாள்னால பார்க்கிங்க்கு எதுவும் சார்ஜ் வாங்கலை டூ வீலர்ஸ்க்கு. பார்க்கிங்லேருந்து எய்தர் ஸ்டெப்ஸ் வழியாக இல்லைனா லிஃப்ட் வழியாக நம்ம மேலே வரலாம். செல்ஃப் டிக்கெட் புக்கிங் கியாஸ்க்கெலாம் வச்சுருந்தாங்க. முத நாளே நம்ம சேலம் மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பும் வரவேற்பும் கிடைச்சிருக்கு இந்த டிஎன்சி சினிமாஸ். காலையில் 9:30 மணிக்கு ஷோக்கு, விடிய காலம் 1:30 மணிக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அப்படி இருந்தும் இவ்வளோ வரவேற்பு மக்களிடையே கிடைச்சிருக்கு. 9:30 மணி ஷோ கொஞ்சம் டிலே, 10 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. உள்ள இன்டீரியர் சீட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இதை சொல்லி ஆகணும், நம்ம சேலத்தில் இருக்கிற எல்லா தியேட்டரை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு சீட்டிங், பெஸ்ட்டு குஷன் சீட்டிங் இங்கே தாங்க இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா அதி பயங்கரமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை சொல்லலாம், நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. சேலத்தில் 1 பிளேஸை பிடிச்சிட்டாங்க. ரிக்ளைனர் சீட்ஸ், கப்புள் சீட்ஸ், லாஞ்ச் சீட்ஸ், ஆர்டினரி சீட்ஸ்ன்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க.
ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் ரொம்பவே லார்ஜ் ஸ்பேஸில் இருந்துச்சு. ஒரு வழியாக இந்தியன் 2 படமும் முடிஞ்சது. அப்படியே நாமளும் நடையை கட்டினோம். இந்தியன் 2 படம் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை, பட் தியேட்டர் டாப். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ROX சினிமாஸ் பை DNC குரூப். இந்த தியேட்டரை கமல்ஹாசன் படம் மூலயமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2018 நம்ம சேலத்தில் இன்னொரு தியேட்டர் தங்களோட கமல்ஹாசன் படத்தின் மூலமாக தான் ஓப்பன் பண்ணாங்க. அது எதுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மற்றும் ஒரு அனுபவத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.